சரி, தொடர்ந்து பேசலாம். திரு எழிலரசன், சட்டப்பேரவை உறுப்பினர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு எழிலரசன். இப்ப நிறைய எதிர்பார்ப்புகளை மக்கள் உங்க மேல வச்சிருந்தாங்க, எதிர்கட்சிகளும் வச்சிருந்தாங்க, அதை நெருக்கடின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த அப்படியான ஒரு எதிர்பார்ப்புகளை, தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கா? நிச்சயமாக, உறுதியாக, நம்பிக்கையோடு சொல்லணும். வெளிப்படையாக சொல்லணும்னா, 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கை, கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்ன என்று ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி வருவாய் பற்றாக்குறை, வருவாய் இழப்புகள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருந்த போது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுக்கே, எங்களுடைய ஆளுங்கட்சியை சார்ந்தவனாக இருக்கக்கூடிய எங்களுக்கே கூட, ஒருவேளை இந்த பட்ஜெட்டில் எது போன்றதாக இருக்கும் என்றால், வரக்கூடிய 6-7 மாதங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வருவாயை உயர்த்துவதற்காகவும், நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காகவும், கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வட்டிகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மட்டும்தான் இருக்கும். வாக்குறுதிகளாக வழங்கப்பட்ட பல திட்டங்கள் பற்றி நாம் சிந்திக்க முடியாமல் போய்விடுமோ? வழக்கமான ஒரு, அதாவது எப்படின்னா, கவர்னன்ஸ், அதாவது நிர்வாகத்தை நடத்துவதற்கான செலவினங்களை மட்டுமே கட்டுக்குள் கொண்டு வந்து, சரியான முறையில் ஒரு நிதி சுமையிலிருந்து கொஞ்சம் மீட்டெடுக்கிற பணிகள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று கருதியிருந்தேன். ஆனால் ஒரு ஆச்சரியத்தோடு, மகிழ்ச்சியோடு, இன்றைய சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்கொண்ட பல்வேறு திட்டங்களை பற்றி இங்கே பார்த்துருக்குறோம். நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, புதிய விஷயங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிதி சுமை பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி புதிய கோணத்தில் சிந்திக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, வாக்குறுதியே கொடுக்கப்பட்டதில் நிறைவேற்றிருக்கிறது நிறைய இருக்கு, அதுவே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய இல்லைன்னு வேற எதிர்கட்சிகள் சொல்றாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. பெட்ரோல் நீங்க குறைச்சதை எல்லாருமே, அதனாலதான் இன்னைக்கு லேட் ஆச்சு எனக்கு வரத்துக்கே. ஏன்னா வர வழியெல்லாம் டிராபிக் ஜாம், எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில்லிங் நிக்கிறாங்க பொழுது. அந்த மாதிரி ஒரு சூழல் கூட இருக்கு. நமக்கு குறைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபில்லிங்ல நிக்கிறாங்களா? இல்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி மக்கள் வந்து அங்க நெருக்கடிகள் இருக்கு. உண்மையாவே எனக்கே தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு 2-3 இடம் பெட்ரோல் பங்கா தான் நிக்கிது. ஒருவேளை அவங்க நினைச்சிட்டு போய் நிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் என்பது 1200 கோடி கிட்ட அளவுக்கு அது இழப்புகளை ஏற்படுத்துது. ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரணும்னு முதல்வர் உறுதியாக இருந்து நிறைவேற்றிருக்காங்க. எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றணுன்றது எங்களுக்கு எண்ணம் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான கட்டுத்தும் இல்லை. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் நம்மளுடைய பொருளாதார நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, அது எந்த யாருக்கு உறுதியாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சென்றால் நன்றாக இருக்குமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிற்காகத்தான், ஒரு எந்த விதமான புள்ளி விவரமும் நம்மிடம் இல்லை. வாக்குறுதியிலிருந்து அதை பின்வாங்கக்கூடியது என்ன? நீங்க தேர்தல் அறிக்கையில வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கான குடும்ப தலைவி உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னீங்க. இப்ப அதற்கு ஒரு அளவுகோல், ஒரு தகுதின்னு ஒண்ணு வைக்கிறீங்கல்ல, அப்ப அதுல இருந்து நீங்க பின்வாங்குறீங்க. ஒருவேளை அப்படி எங்களுக்கு நிதிநிலைகள் சீரமையும் பொழுது, சூழல்களை பொறுத்து அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கூட முதல்வர் பின்னல் எடுக்கக்கூடிய நிதியமைச்சர் வந்து இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இதை கையாள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று அவர் முன்வைத்திருக்கிறார். இது ஒரு சஜஷனா கொடுத்திருக்கார். இப்ப அந்த மாதிரிதான், இது வரக்கூடிய காலங்களில் அதை சூழல்களை உணர்ந்து, ஏன்னா 2006ல் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது பிலோ பாவர்ட்டி லைனுக்கு தான் வந்துட்டு டெலிவிஷன் கொடுக்கப்படும் சொன்னாங்க. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பல்வேறு திட்டங்களை சொல்லி இருந்தார், எது தேர்தல் அறிக்கையின் பொழுது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஒரு ஃபர்ஸ்ட் புள்ளி விவரங்கள் எடுக்கும்போது பின்னர் என்னன்னா, எனக்கு இருக்கு இவருக்கு இல்லை அப்படின்ற நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது, அவருக்கு காதுக்கு செல்லுகிற செய்தி, எல்லாருக்கும் கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க யார் வீட்டில் ரேஷன் கார்டு இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கலாம், அது வந்து முதல்வர் பின்னால் வரக்கூடிய நிலைகளை பொறுத்து எடுக்கலாம். அதனால அது வேறு விஷயம். ஆனால் நீங்க சொல்லாததை கூட புதியதாக சேர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிக்கணும். கிராமப்புற 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு வேலைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு திட்டத்தை மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டம் அது. ஆனால் இப்போ எங்கள் மாதிரி ஊர்களில் பார்த்திங்கன்னா, நகரத்தை ஒட்டி சில ஒரு 6-7 கிராமங்களை வந்து ஊராட்சிகளை நகரத்தோடு இணைச்சிச்சாச்சு. இணைத்ததுலேருந்து அவங்களுக்கு என்னென்னா, வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, நாங்கள் கிராமத்திலே இருந்திருந்தால் கூட எங்களுக்கு 100 நாள் வேலை கூட கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பேச்சுக்கெல்லாம் இருந்ததை இப்போ அதை உணர்ந்து, அதுக்கான ஒரு திட்டத்தினை நகர்ப்புற மேம்பாட்டு பயன்படுத்துவதற்கு இதையெல்லாம் வேலைகள் வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் தரலாம்னு சொல்லி, நகர்ப்புற வேலை உறுதி வழங்குற ஒரு திட்டத்தை கூட
இதில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது போன்ற திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்குன்னாலும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் தானே உருவாக்குறதுகளில் அளிக்கப்படாத சொல்லப்படாத பல நல்ல விஷயங்களையும் இந்த நிதிநிலை அறிக்கை தாங்கி இருக்கு. ஆமாம், வந்திருக்கு. இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, கிராமப்புறத்துக்கு கூட அந்த நெட் சர்வீசஸை கொண்டு போகணுன்ற விஷயங்கள், அதுக்கு கொண்டு போறதுக்கான திட்டத்தையும் இப்ப அறிவிச்சாச்சு. கண்டிப்பாக அது கொண்டு போறாங்க. பல நல்ல அம்சங்களை, நிறைய அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க, விமர்சனங்களும் வருது. அது தொடர்பாக இரண்டாவது சுற்றிலே உங்கள்கிட்ட நான் பதில் வாங்கிக்கிறேன். இடைவேளைக்கான நேரம், மற்ற ரெண்டு விருந்தினர்கள்ட்டையும் பிறகு வர. காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு.